இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். கத்த நல்லவர். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், அதை பார்த்துட்டு பிறகு நம்ம வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அனுப்பினார் என்றால், இது பாவிகளுடைய பாவத்தை மன்னிக்கணும் என்பதற்காக மட்டும் அல்ல. அப்படிதான் கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிறவர்னா, மன்னிப்பு பெற்ற நிறைய பேர் திரும்ப பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயேசுநாதர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்றால், அவர் பாவங்களை மன்னிக்க மாத்திரம் வரவில்லை. இந்த அருமையான அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் அந்த வெளிப்பாடை எழுதுகிறார். பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படியாக இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். கர்த்தர் நல்லவர். வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஊழியர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து சின்ன வயசில் இவருடைய மெசேஜ்லாம் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் மீன்ஸ் டிவியில் நிறைய சேனலில், அதாவது அப்போ இந்த வின் டிவி தமிழ் டிவியில் பார்த்து ஞாபகம் இருக்குது. பட் இவங்க வந்து இப்போ இந்த மெசேஜில் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இவங்கள நம்ம குறை சொல்லலை, ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்னன்றதை இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சாயலாக மாறும்படியாகத்தான் நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்து அவர் வந்தார்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஆதியாகம புஸ்தகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிதாக்குமாரன் பரிசுத்தர் மூவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய சாயலின்படியே மனிதனை படைப்போம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளை வந்து தேவ சாயலில் படைச்சிட்டார் ஆண்டவர். இப்போ மறுபடியும் எதுக்கு வந்து இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொன்னோம்னா, இவங்க சொல்லியிருந்தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு அவருடைய சாயலாய் மாற்றும்படியாக. ஆனால் அந்த அதிகாரம் ரோமர் 8 வருது. அதில் அதை படித்து பார்த்தோன்னா, சாயலுக்கு ஒப்பாய், அதாவது அவரை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அவரை போல. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்கு நம்ம பூமிக்கு மறுபடியும் வந்தாருன்னா, யோவானுடைய அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் வந்து நம்முடைய பூமிக்கு வந்தார். நம்ம பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறது, தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் பண்ணியிருந்ததுக்கு காரணமே, நமக்கு நித்திய ஜீவன் அடையும்படியாகத்தான் கர்த்தர் வந்து பூமிக்கு வந்தார்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பாஸ்டர் அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதை சேர்த்து சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம அவரை குறை சொல்லலை, மறுபடியும் நீங்கள் தவற நினைக்கூடாது. இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இதுதான் வந்து உண்மையான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அது வந்து மிஸ் பண்ணிட்டாரு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.